அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு ஜோதிட ரகசியங்கள் மற்றும் ஆன்மீக ரகசியங்களை. தினமும் ஒரு வீடியோவை பார்த்து வாழ்க்கையில் பயன்பெறுங்கள், சிறப்படையுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். நமது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். இறந்தவரின் தாலியை பயன்படுத்தினால் தோஷம் உண்டாகுமா என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். நன்றாக கவனியுங்கள். நம் இந்திய தேசத்தில் தாலிக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் உண்டு. தங்கமாகவோ ஆபரணமாகவோ மட்டும் பார்க்கப்படுவது இல்லை, அது உறவு சம்பந்தப்பட்ட தெய்வீக உணர்வுடன் இரண்டர கலந்து பார்க்கப்படுவது. காலமாகிவிட்ட அம்மாவின் திருமாங்கல்யத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதில் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கின்றது. திருமாங்கல்யம் என்பது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம். ஆதி காலத்தில் திருமாங்கல்யம் என்றால் ஒரு மஞ்சள் கயிற்றில் மஞ்சள் கிழங்கை கட்டி வைத்து தாலி கட்டினார்கள். ஆதி காலத்தில் இன்னொரு விஷயம், ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே தாலி என்பது இருந்தது என்கிற வரலாறுகள் உண்டு. பிற்கால சூழலில், அதாவது தங்கம் புழக்கத்திற்கு வந்த பிறகு, தங்கத்தில் தாலி செய்து தாலி கட்டினார்கள். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். சைவ மரபில் இருப்பவர்களுக்கு சிவலிங்கமோ அல்லது அம்பாலோ இருக்கும். வைணவ மரபில் இருப்பவர்களுக்கு திருமண் அல்லது துளசி மாடம் இருக்கும். ஒவ்வொரு சமூகத்திற்கும் இப்படியான மாறுபாடுகள் தாலியில் உண்டு. தாலி அணிந்து கொண்டுள்ள பெண்மணி இறந்துவிட்டால் அந்த தாலி யாருக்கு உரியது? இதுதான் நம்மில் பலருக்கு இருக்கிற முக்கியமான சந்தேகம். இறந்து போன பெண்மணியின் தாலி என்பது அவருக்கு மகள் இருக்கும் பட்சத்தில் அந்த தாலி மகளுக்குத்தான் சேர வேண்டும். மகள் இல்லை, மகன் மட்டுமே உண்டு என்றால் அது மகனின் மனைவிக்கு, அதாவது மருமகளுக்கு போய் சேர வேண்டும் என்பதே விதியாக இருந்தது. இங்கே ஒரு விளக்கத்தை சொல்லியாக வேண்டும். இறந்து போனவரின் திருமாங்கல்யத்தை திருமாங்கல்யமாகவே பயன்படுத்தக்கூடாது, அதாவது தாலியை தாலியாக பயன்படுத்தக்கூடாது. அதே போல தாலியை, அதாவது திருமாங்கல்யத்தை அப்படியே மோதிரமாக பயன்படுத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். ஜென்டில்மேன் படத்தில் அர்ஜுன் தாலியையே மோதிரமாக அணிந்திருப்பாரே, ஆனால் இப்படி பயன்படுத்தக்கூடாது என்கிறது சாஸ்திரம். இறந்தவர் அணிந்திருந்த திருமாங்கல்யத்தின் தங்கத்தை உருக்கி அதை வேறு விதமாக, வேறு வடிவமாக, மோதிரமாக டாலராகவோ, அவ்வளவு ஏன், புதிதாக திருமாங்கல்யம் செய்யும் தங்கத்துடன் கலந்து இணைத்தோ செய்து அணிந்து கொள்ளலாம். அதில் தவறு ஒன்றும் இல்லை. திருமாங்கல்யம் என்பது கிரணின் ஆதிக்கம் கொண்டது என்கிறது ஜோதிட சாஸ்திரம். இந்த திருமாங்கல்யத்தை உருக்கி வேறொரு ஆபரணமாக அணிந்து கொள்வதில் தவறு ஏதும் இல்லை. இதனால் குரு மற்றும் சுக்கிரனின் ஆதிக்கம் இல்லாமல் போகும் என்று நினைப்பதும் தவறு. மேலும் முக்கியமான விஷயம், தாலி என்கிற குரு சுக்கிர ஆதிக்கத்துடன் பித்ருவாகிவிட்ட இறந்தவரின் தாலியை வேறொரு ஆபரணமாக அணியும் பொழுது அதனால் இறந்தவரின் பரிபூரண ஆசியும் கிடைக்கும் என்பது ஐதீகம். எனவே இறந்தவரின் திருமாங்கல்யத்தை திருமாங்கல்யம் பயன்படுத்துவதை தவிர்ப்பதே உத்தமம். வேறு விதமான வடிவமாக அணிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்படியே அருகில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களும் கண்டு பயனடையலாம். நன்றி.